நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஷ் குயிக்காக என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்ம எப்படி அசைன்மெண்ட்டு சப்மிட் பண்ணுறது எப்படி எக்ஸாம் பேப்பர்ஸ் சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் வந்து இமேஜாக எடுத்து அனுப்புனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா மாற்றி மாற்றி வரும் ரீட் பண்ணும்போது கரெக்டாக ரீட் பண்ண முடியாது இல்லையா அதை எப்படி ஒரு பிடிஎஃபில் சீக் கரெக்டாக ஆர்டராக நம்ம அனுப்புறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கு நம்மளுக்கு தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த செகண்ட் லைனில் இருக்கிற ஃபஸ்ட்டு வீடியோ ஃபஸ்ட்டு ஆப் சாரி டாக்குமெண்ட் ஸ்கேனர்னு இருக்கு இல்லையா அந்த ஆப்பை தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அதை யூஸ் பண்ணிக்க போகிறோம் அதை முதல்ல நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட் ஸ்கேனர் அப்படிங்கிற அந்த ஆப் போனீங்க அப்படின்னா இப்படி இருக்கும் ஓகேவா கீழே பாருங்கள் ப்ளூ பட்டனில் ரெண்டு இருக்குது கேமரான்னு ஒன்று இருக்குது இல்லையா அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னோடய அசைன்மெண்ட்டுன்னு வச்சுக்குவோமே இல்லாட்டி எக்ஸாம் பேப்பர் இதை நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் இப்படி ஃபோட்டோ எடுக்கிறேன்னா வேணும் வேணும்னா நம்ம இப்படி இப்படி ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் க்ராப் பண்ணிக்கலாம் தேவையானதை எடுத்துடலாம் இதெல்லாம் பண்ணி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ ஓகேவா இப்போ பாருங்கள் இது வந்து இப்படி இருக்குது ஓகேவா இது ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ஃபோனில் வந்துருச்சு இந்த மாதிரி பிரைட்டாக நம்ம டல்லாக எடுத்தாலும் நல்லா ஒயிட்டாக வந்திருக்கு அப்படி உங்களுக்கு வரலன்னா ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணணுன்னா கீழே பாருங்கள் எடிட்டுங்கிற பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டல்லாக தான் இருக்கும் இதை ஓகே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் கீழே அந்த கலர் ஃபில்டரை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரிஜினல் கலரில் இருக்குது இந்த தேர்ட் ஒன் கலர் ஒன்றுன்னு இருக்குது பாருங்கள் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும் தான் கிளிக் சரி ஆகிடுச்சா இப்போ நம்ம வந்து அடுத்த பேஜுக்கு போகிறோம் இப்போ பேக்கு வந்து செகண்ட் நம்மளோட அசைன்மெண்ட்லேயோ எக்ஸாம் பேப்பர்லையோ செகண்ட் இதை நான் கிளிக் பண்ணுறேன் கடைசியாக எப்படி கம்ப்ரஸ் கம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நம்ம கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு பத்து பேப்பரும் இல்லை பதினஞ்சு பேப்பரோ கம்ப்ரஸ் கம்ப்ரஸ் பண்ணுவோம் அசைன்மெண்ட்டுக்கு இப்போ நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மூணு பேப்பர் மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் ஓகேவா ரெண்டாவது எடுத்து முடிச்சிட்டேன் அடுத்தது வந்து மூணாவது எடுக்கிறேன் ஓகேவா க்ராப் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணுறேன் ஒன் டைம் பண்ணினாங்களே இந்த மாதிரி பிரைட்டாக வந்துடும் பேக் போகிறேன் ஓகேவா இப்போ எல்லாம் சேவ் ஆகிடுச்சு இப்போ மூணு பேஜ் எடுத்துருக்கிறேன் நான் அசைன்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் சேவ் அண்ட் எக்ஸிட்டுன்னு அதை கிளிக் பண்ணுங்கள் வெளியில் வந்துட்டிங்க இப்போ ஃபஸ்ட்டில் பாருங்கள் ஒரு டாக்குமெண்ட் இருக்கு அதில் மூணு பேஜ் இருக்குது தெரியுதா மூணுன்னு போட்டிருக்க பாருங்கள் இப்போ இந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணால் இப்படி மூணு இருக்கும் இதை தான் நம்ம ஆர்டராக கம்ப்ரஸ் பண்ண போகிறோம் இப்போ எடுத்த பேஜ் வைஸே நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் அது மேலே அந்த பேப்பர் மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி மூணு தடவை வரும் உங்கள் ரைட் டாப் சைடில் மூணு வெர்டிக்கல் பட்டன் இருக்கு பாருங்கள் மூணு புள்ளி இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணியும் கம்ப்ரெஸ் பண்ணலாம் அல்லது என்ன பண்ணலாம் வெளியிலே கம்ப்ரெஸ் பண்ணலாம் இது ஒரே இதுக்குள்ளே தானே இருக்குது இந்த வெளியில் மூணு டாட் இருக்குது இல்லையா இந்த வெர்டிக்கலில் அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னால் நாலாவது பாருங்கள் கம்ப்ரஸ் வருது அவ்வளோதான் கம்ப்ரஸ் அமுத்துங்க எல்லாமே கம்ப்ரஸ் ஆகிடு இப்போ ஆர்டராக இருக்குது பாருங்கள் அந்த மூணு பேஜ் நீங்கள் ஃபிஃப்டீன் பேஜஸ் வச்சுருந்திங்கன்னா ஃபிஃப்டீன் பேஜஸும் ஒன்றா வந்துடும் மா ஒரு மாதிரி மாறி மாறியெல்லாம் போகாது எக்ஸாம் பேப்பர்ஸோ டெஸ்ட்டு பேப்பர்ஸோ அசைன்மெண்ட்டோ நீங்கள் இப்படி சப்மிட் பண்ணாதான் ஈஸியாக இருக்கும் இப்போ கம்ப்ரெஸ் ஆகிடுச்சா கீழே அப்படியே கொஞ்சம் நவுத்துனீங்க அப்படின்னா சேவுங்கிற பட்டன் இருக்குது சேவ்னு இங்கே சேவ் அஸ் இமேஜாக பிடிஎஃபாக பிடிஎஃப் வித் பாஸ்வேர்டானு கேட்குது நம்ம சேவ் அஸ் பிடிஎஃப்னு மட்டும் கொடுப்போம் ஏன்னா இமேஜாக கொடுத்தா அப்படி ஃபோட்டோ ஃபோட்டோவாக வரும் பிடிஎஃப்னால் அழகாக சிங்கிளாக ஒரே ஃபைலில் வந்துடும் அதனால் நம்ம இமேஜ் ப்ரிஃபர் பண்ணுறது நல்லா நம்ம பிடிஎஃபாகவே ப்ரிஃபர் பண்ணிக்கோ பாஸ்வேர்ட் தேவையில்லை இல்லையா ஸோ சேவஸ் பிடிஎஃப் செலக்ட் கொடுத்துருங்க அவ்வளோதான் இப்போ ஏதாவது ஒரு பேர் கேட்குது இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா லக்ஷ்மி பாலாவோட அசைன்மெண்ட்டுன்னு வச்சுக்கோமேதை லக்ஷ்மி அசைன்மெண்ட் ஒன் அப்படின்னு நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஓகே அவ்வளோதாங்க சேவ் ஆயிடுச்சு வேலையும் முடிஞ்சிருச்சுங்க இது உங்கள் ஃபோனில் சேவ் ஆயிருக்கும் இப்போது ஓகேவா க்ளோஸ் முடிச்சுட்டு இந்த ஆப்பை விட்டு வெளியில் வந்துடுங்க எஸ் டாக்குமெண்ட் ஸ்கேனரே வெளியில் வந்துருந்தேன் இப்போ என்னோடது எங்கே ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏன் மொபைலில் அந்த மாதிரி உங்கள் சேவ் சேவாயிருக்கும் மை ஃபைல்ஸில் டாக்குமெண்ட்ஸில் சேவ் ஆயிருக்கும் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி அசைன்மெண்ட் சேவ் ஆயிருக்கா இதை நான் க்ளிக் பண்ணனா அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் அப்படியே இருக்கும் அசைன்மெண்ட்டோ டெஸ்ட்டோ நீங்கள் இப்படி பண்ணியிருப்பீங்க இப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் இதை இதை வந்து நம்ம வந்து அனுப்பணும்னு வச்சுக்குவோம் யாருக்காவது அனுப்பணும் அப்படின்னீங்கன்னா மெயிலில் அனுப்பணுனாலும் அனுப்பலாம் அதை செலக்ட் பண்ணி ஷேர் பட்டன் அமுத்துனீங்க அப்படின்னா இப்படி வந்துடும் வாட்ஸ்அப்பில் அனுப்புனாலும் அனுப்பிடலாம் மெயிலில் அனுப்புறதுனாலும் அனுப்பலாம் எப்படி வேணாலும் அனுப்பலாம் இப்போ இந்த மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அட்டாச் ஆயிடும் உங்கள் ஃபேக்கல்ட்டிக்கு டூ அட்ரஸ் போட்டிங்கன்னா அது போயிடும் ஓகேவா அது மட்டும் இல்லை இன்னொன்று நீங்கள் பண்ண அசைன்மெண்ட்டோட காப்பியோ டாக்குமெண்ட்ஸோ உங்களுக்கும் ஒரு எவிடென்ஸ் இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதே மை ஃபைல்ஸில் அதில் பாருங்கள் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது இந்த மேலே பாருங்கள் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது அது கூகுள் ட்ரைவ் சிம்பிள் அந்த கூகுள் அது செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கூகுள் கூகுள் டிரைவுக்கு போயிடும் அதுலேயும் உங்களோட டாக்குமெண்ட்டு சேவ் ஆயிடும் ரொம்ப சிம்பிள் அது சேஃபாக கூகுள் டிரைவிலையும் இருக்கும் நீங்கள் யாருக்கு அனுப்புறதுனால அனுப்பிச்சிக்கலாம் ஓகேவா Thank you.